கொஞ்சம் இறற பேர் எடுக்காட்டியும் கெடுக்க மறுங்கடா செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா திரும்ப இதா இது போதும் போ காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம் ஈர புடவையோட இங்க வந்து நின்னுச்சு உள்ள வாமான்னு கூப்பிட்டேன் மாட்டேன்னுட்டு எங்கிட்ட ஒரு மாத்து புடவை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்திருக்கு அக்ரஹாரம் அர்ஜுன வளவுக்குள்ள வந்திருக்கு எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம் இந்த புடிசை யாரோடது இதோ இந்த அர்ஜுனுடையது புதுசா கட்டினது இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தா வாணி வாடகை கேட்டது கொடுத்துட்டான் சாமி வாடகை கொடுத்தேன் ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு அவரு இன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க அதான் வாடகை வேண்ட ஒண்ணு வேண்டாம் நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன் அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க அதனாலதான் குடித்தன மண்டலத்துக்கு பாய் தலகாணி ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம் ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க நடபான வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கா உன் வீட்டுக்கு மாட்டேன் நீ அப்பா இல்ல அம்மா இல்ல வீடு இல்ல நான் இங்க வர போறதும் இல்ல இதோ பாரு பாரு புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு கரெக்ட் அதனால தான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன் முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்கோ இல்ல அது கூட வாளா இருக்கா அடம் பிடிக்காத பானு நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யா கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நாரதர் கலகம் கடப்பான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல டேடே இருடா அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்றவ போறாரு ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க ஆனா ஐயர் நீங்க அவள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்பு திருப்புறீங்களே எல்லாம் சரிமா ஆனா நான் இவ்வளவு இவ்வளவு பக்கத்துல வச்சிருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம் டே கண்ணு எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேர் உண்ணாவிரதம் எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே உண்மையிலேயே அதுதாண்டா கட்டிக்காரன் இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க 10 நாள் நான் இங்க தங்கறேன் என்ன தொடாம இருக்க முடியுமோ முடியவே முடியாது 10 நாள் இல்ல 10 மாசம்னால நான் உன்னை டச் பண்ண மாட்டேன் சும்மா எதுக்கு வெட்டி வை வேற ஏதாவது விஷயத்துல சத்தி பண்ண கண்ட்ரோலா இருக்கலாம் ஆனா இதுல இருக்க முடியுமா முடியாது அதுலயே நீங்க வேற சபல கேஸ் இது சபல கேஸா ஏண்டே உங்க அப்பா நான் தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா ஏண்டா மானே கல்யாணத்துக்கு முன்னால ஓன் சம்சாரம் கூட ஏன் சம்சாரம் ஆகுதுன்னா ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு இத பாரியா இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன் உண்மையிலேயே நீ என்ன தொழாம இருந்துட்டேனா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன் ஒருவேளை தொட்டுட்டானா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன் வேற என்ன அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்க ஏன் சோறாக்கல ஆக்க விட்டா தானே என்னத்த ஆக்க விட்டா தானே சாயங்காலம் ஒல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆடாடாடாடா சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போட போய் சோத்தியாவது தின்னுட்டு வா ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா அண்ணாவா என்னடி முறையே மாறுது அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி ஓஹோ கூப்பிடறாள் போயண்டா என்னன்னு கேளு தரப்புதான் ஏய் நான் அங்க வரமாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்து வா யோ அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிடவா தேவையில்லை நான் பட்டி கிடக்கா அட ஏண்டா
இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும்னு மத்தியானமும் சாப்பிடல இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வாப்போ ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல்ல உட்கார்ந்துக்கறேன் வாங்கோ அண்ணா போங்கோ அண்ணா வெயில் காலம் உடம்புல துடிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு உட்காரு வேணங்க நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கறேன் நான் ஒன்னு உன்ன பிரியத்துல உட்கார சொல்லல நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம் ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு நீ குடிஞ்சிட்டு பரிமாறனா எனக்கு குடிக்கல வேணா உட்கார்ந்து பரிமாறு காமால காரணத்துக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா என்னத்த காமால மஞ்சள்னு பின் என்னய்யா ஓ மனசு அலப்பாயது அதனால தான் நான் சாதாரணமா பரிமாறنا கூட நோக்கி இப்படி எல்லாம் தோன்றது எனக்கு தெரியும்டி நீ இப்ப எல்லாம் பேசுவே இதனால தான் நான் மாட்டேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க நான் ஒண்ணும் பேசல சாப்பிடுங்கண்ணா யோ யோ எடுத்த உடனே நாட்டு புரத மாதிரி பேசறியே பால் பாயசம் இருக்கு மைசூர் பாக் இருக்கு லட்டு இருக்கு இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லைனா ஒண்ணுண்ணா வாங்க எப்படி இருக்கு வடை குமாரா இருக்கு குமாரா இருக்கா அன்னிக்கேனமோ மாமி இனிமே வடை நாளே உங்க ஞாபகம் தான் வருண்ணே ஆ அது உங்க அம்மா சுட்ட வடை அவங்க வடை சுடுறதுக்கு நீ வடை சுடுறதுக்கு எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் தேர் அன்னிக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான் எங்க அம்மா பேர் வாங்கிட்டா நிஜமாவா ம் பரவாயில்லை இனிமே தினம் அந்த குடிசையில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்பவே பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு அது காத்தால இருந்து அப்படிதான் காலையில இருந்து அப்படியே அச்சச்சோ அப்படினா பாம்பு இல்லனா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்காரர் கவனிக்கலனா ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் டேய் நான் போய் விசாரிச்சாச்சு என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அம்மா அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் சின்ன பையனா அதுக்கு இல்லையா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்தை சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தும் பசுமாடு அம்மா கரெக்ட் அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்துது குட் மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது வெரி குட் டோன்ட் டச் மீ கம் டு தி பாயிண்ட் மான கத்துனா தனக்கு பசி மா அந்த கொஞ்ச ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி எக்ஸாக்ட்லி ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கோனோ ஹியர் ஆல்சோ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் தேர் நோ எஸ் வை தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருது அறிவு கட்டவன மூணு நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாப்பி மறந்துடுவோம் நான் பேசாம சாப்பிட்டு போறேன் இது பூனை இது கூட பரவாயில்ல அது கத்தனா கத்திட்டு போட்டோம் பேசாம கோழி என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும் ஐயோ ஏய் பாதியில எந்திரிச்சிட்டு போற அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம் நான் இன்னும் கத்தல இல்ல யார் இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிடு எனக்கு போதும் ஏண்டா இங்கயா படுக்கற வேற எங்க படுக்கிறது இல்ல இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் பறச்ச பாருங்க அங்கிட்டு என்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல ஆடி காத்துல அம்மியே பறக்குது யார அவன் ஜன்னல் வழியை எட்டி பாக்குறவ இன்னொருத்த பாரு ஓலைய பிரிச்சு உள்ளார பாக்குறான் ஏண்டா என் புருஷன் இப்ப என் கூட இல்ல அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க
டாய் எங்க 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 என்னடா டேய் புட்ட பசங்களா உங்களுக்கு எல்லாம் அகாடமி சீல அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் இத பாக்காதீங்க அசிங்கமாயிடும் அப்படியே நான் பார்க்க மாட்டேன் இருந்தால ஒரு பேஜ்க்கு சொல்றேன் அங்கதே அங்கதே எங்க அங்கோ இங்கதா டேய் என் கையில மட்டும் கடிச்சிங்க சத்தியமா ஒவ்வொருத்தரே மண்டையை புரந்து குரவளிய கடிச்சிடுவேன் ஐயே புள்ளனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கதா செய்யும் ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டால அயோக்கிய ராஸ்கல்ஸ் இத புடி எதுக்கு புடி யோ என்ன இது இவ்ளோ பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓபட்ல போய்ட்டே இத வெச்சிட்டு நான் என்ன பண்ணுவ புள்ள போவதையே யோ ப்ளீஸ் கம் ப்ளீஸ் வெல்கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் ஏய் இவ வந்தால் நான் பாத்துக்கறேன் நீ கதவ தாள் போட்டு உள்ள போய் படு இத பாருங்க மார்கழி மாசம் இந்த பணியில படுத்தீங்கனா கை கால் எல்லாம் வரைச்சு போய்டும் எது வரைச்சாலும் பரவாயில்ல நீ உள்ள போ நான் என்ன சொல்றேனா நீங்க முதல்ல உள்ள வாங்கோ நான் வேணா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கறேன் எரிச்சல கிளப்பாத மரியாதையா உள்ள போ என் அன்பு கணவரே நான் சொல்ல வந்தது என்னவென்றால் டச்சி உள்ள போ ஆரஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நீ नूरता ஏத்தாப்புல இருக்கற அலுமினி பாத்திர கடல இட்லி பாத்திர கிடைக்கும் நல்லா தான் செலச்சுக்கறீங்க இல்லாத பட்டவங்கனா உங்களுக்கு அவ்வளவு வேலக்காரமா போச்சு வாங்க வாங்க பாருங்க கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா இருக்குங்க வில 500 600 னா பரவாயில்லைங்களா வெளிய பத்தி என்னப்பா நல்ல டிசைனா எடுத்துட்டு வா அம்மா கிட்ட போய் ஏதாவது கேளு சும்மா இருங்கோ எங்க அப்பா பத்து பண்றச்ச குத்துக்கல மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா பேசுமா வா ஆமா அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும் பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்னத்துக்கு பேசுறது व्यवस्था கிட்ட மூடி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டப்பா அனில் இது என்ன வேலை டா சும்மா இரு அது 3000 ரூபாய் பாட்டி நீ 150 ரூபாய் கராக்கி அட்டிங் கொப்புரான யார பாத்துற கிராக்கிங்கற குட்டுதே கோபம் கரிச்சிரும் அட உட்கார் நீ சும்மா இருமா நாட்டு பொண்ணு உனக்கு அவ்வளவு கேரம் படிச்சா ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவ முன்னாடி வந்தாளா உட்கார் ஏன் வியாபாரத்தை முடிச்சிட்டா நீ அந்த பக்கம் போணும் உட்கார் ஆ 3000 ரூபாய் வியாபாரம்மா என்னடா பெரிய 3000 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க ஆ என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கறேன் இது நமக்கு வேண்டாத நீ சும்மா இருமா ஏ காசு ஒண்ணு பெருசு இல்ல ஒண்ணு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ பாரு இதுலயே பாரு அட வேற அம்மா பாதி எங்க காமிச்சறமா ஆ தல ஆ பாரு என்னத்த நீங்க நீ பாரு நீ ஆ ரெண்டு பண்ணடு வேண்டாத அம்மா கோல்ட் ட்ரிங்க் சாப்பிடுங்க அப்படி வை பா யோ வாங்க ஊப்பி அந்த பொம்பளைக்கு மட்டும் அந்த ஜோடா கலர் வைரத்தோடு போட்டுக்கிட்டதுனாலயா அம்மா தெரியாம ரெண்டு குட்டிச்சாதான உள்ளுட்டேன் உங்களுக்கு அப்புறமா கோல்ட் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. நீக்கு வேண்டாம். போடி. ரொம்ப கலப்பா இருக்கு. எல்லாத்தையும் குடிச்சிராத. கடைசில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசில குடி. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் மா. என்ன? அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா. என்ன மா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்த. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்ன ரெண்டு மூணு எடுத்துக்க நீ. இதா இந்த மூணு எடுத்துக்க. ஆ. ஏப்பா. இந்த நாலு புடவை என்ன விலை? 2400 ரூபாய்மா. 2400 அவ்வளவுதானே? நீ இருந்த வரேன். இந்த பாருப்பா என் மருமக இங்க தான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வரேன். எங்க போறீங்க? இரு வரேன். ஏனுங்க? இந்த வளவி அடமான வச்சிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க மூணு பவுனுங்க 3000 ரூபாய் கொடுக்கலாம் கொடுங்க
வேண்டாப்பா அதை திருப்பி வாங்கிக்கோ ஏன் எதுக்கு என் மருமகளுக்காக நான் எது பண்ணாலும் செய்வேன் இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம் நீ கொடுப்பா பணத்தை இது பாருங்கம்மா அவன் உங்க மருமக இல்ல மக அப்படி நீங்க அவனை பார்த்து பெண்ணு நம்பிதான் நான் எங்க ஆசை விட்டு அனுப்பி வச்சேன் அந்த நம்பிக்கை வீண் போகல அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அவளுக்கு பத்து பண்றச்சு எப்படியாவது அவர் கையை காலை கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன் அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் இது அவ புரிஞ்சுட்டாலும் என்னமோ தெரியல இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல கட்டின புடவையோட போயிட்டாலே என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கு சேர்த்து எடுக்க தான் வந்தேன் இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு வழியில வாங்கிட்டு வாங்க போற வழியில பேசிக்கலாம் கொடுங்க வாங்க ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துல தான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன் என்ன சொன்னாருங்க என் தலையில கூட தண்ணியை ஊத்தி பத்து பண்ணிடுவேன் இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு எம்மாடி ஒரு பத்தடி முன்னாடி போய்கிட்டுமா இல்லத்த நானும் சேர்ந்தே வர ஆட பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெசகா பேசுவோம் அதுக்கு தானே போ சொல்றது நீக்கும் தான் கல்யாணம் அடுத்து நான் மட்டும் பெருசுலையே என்ன பேசாம ஒரு அஞ்சாறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லங்க அது சரியா வராது ஏன் நமக்கு கஷ்டமோ அதுக்கு இல்ல ஏழு எட்டு வருஷமா ஒரே தனியா தான் படுத்துன்னு இருப்ப சரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா பானவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல அட நீங்க வேற எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இந்த உள்ள தங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்லைன்னா கோபாலன பெரிய விசுவாமித்திரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒண்ணு நடக்கிறமான்னு தெரியலையே என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுத்துன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலன ஒத்தனம் கொடுக்க சொன்னீல பாலு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்சு விட சொன்னீங்களா இல்லையே எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகமெல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்போ வந்து சொல்றேன் ஐயர் விட்ட அம்மாவ என்னமோ நினைச்சேன் அடேங்கப்பா ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா நாங்க ரெண்டு பேரும் பேசினதையும் கேட்டியா ஆமாங்க அத்தை அவமானமா இருக்கு எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்டை விட்டோமே கொண்டாங்க டா இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைய உங்க பிள்ளைய ஐயோ குட்டி பதினாறு அடி பாயுதே போவாளே மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா இது என்ன இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான் நீ கம்பி எடுத்துக்கடா சூடு போட நீ முதல்ல நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்க அந்த பொண்ணு உடம்பு எனக்கு ஆகுறது இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது மோகினிக்கு தான் வலிக்கும் கிளிக்கும் இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன் சொன்னா கேளுங்க ரொம்ப கொடூரமான மோகினிங்க இப்படி எந்திரிக்கு போன இல்லையா இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு வாங்கப்பா ஆமையா பா இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா பேயா இது அம்மா பானு எல்லாருமே மகன் தாண்டா அது சரி ஆத்தாளுக்கு
தெரியாம மோகினி, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. மந்திரவாதி சொன்ன மாதிரி உன்னை அடிச்சுதான் விரட்டணும். பானு, என்ன மன்னிச்சிருமா? அணைக்க வேண்டிய கையால உன்னை போட்டு அடிக்க வேண்டியிருக்கேன். மோகினி போயிரு, என் பொண்டாட்டி விட்டு போயிரு. Stop it! I'm not மோகினி, I'm your பொண்டாட்டி பானு. இத்தனை நேரம் உன்ன சும்மா ஏமாத்திட்டு இருந்தையா? அம்மா, ஏமாத்திட்டு இருந்தியா? ஏண்டி இப்படி ஏமாத்தி அடி வாங்கணும்? இவ்வளவு நாள் நீ சரிப்பட்டு வரல. அட்லீஸ்ட் சாமி அண்ணாலாவது நீ இறங்கி வருவேன்னு நினைச்சேன். இந்த சாத்து சாத்துட்டியா? அம்மா, சாரி மை டியர் பானு. வீதியில போகும்போது நாய் நம்மள கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுங்க.